நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கோ இல்ல விமர்சனம் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இல்ல அதுக்கும் ரீசன் இருக்கு சார். என்னன்னா, நீங்க லாபம் வந்து மத்த கம்பெனிகள் தரதை விட ரொம்ப அதிகமா தரதா சொல்றீங்க. சோ அதிகமா தரவும் போது ஒருவேளை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கறத மக்களோட பயமா இருக்கு. 32 ஆண்டுகளாக திருப்பூரில் நாங்க வந்து பொறுத்தவரைக்கும் பல்வேறு தொழிலை செஞ்சு ஒரே அட்ரஸ்ல ஒரே போன் நம்பர்ல நாங்க செயல்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பகத்தன்மை. பணம் இல்லை, உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பொருளை கொடுத்து அவங்க விற்பனை செய்து அதுக்கப்புறம் அந்த தொகையை நம்ம கொடுத்தா போதும் அப்படிங்கிற புதிய திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஷேர் ஹோல்டர் ஸ்கீம்ல, அதாவது முதலீடு செய்து அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் வார வாரம் வந்து 1,497,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தறி ஓட்டுற தொழிலாளி வந்து இந்த மாதிரி ஷேர் ஹோல்டரா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. என்னோட பேர் வந்து அபிபார்வதி. நான் வந்து கரூர், நான் வில்லேஜில் தான் இருக்கேன். என்னோட ஊர் வந்து சின்னத்தேவன்பட்டி. 13 வருஷமா தறி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இந்த சம்பளம் பத்தாம நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது கூலிங் கம்பெனி பற்றி தெரிய வந்துச்சு. அப்போ வாசுதேவன் சாரை பற்றி மீட் பண்ணேன். அப்போ வாசுதேவன் சார் வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு சொன்னார், 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் வாரம் 490 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 லட்சம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து வாரம் பார்த்தீங்கன்னா 1,470 ரூபாய் எனக்கு கிடைக்குது. அந்த காசு வந்து மாதம் எனக்கு 6,000 ரூபாய் சம்திங் வரனால இந்த 6,000 ரூபாய் வந்து என்னோட அடிஷ்னலாக இன்கமாக எடுத்துட்ருக்கேன். நான் வேலை செய்கிறது இல்லாமல் இந்த 6,000 ரூபாய் வந்து அடிஷ்னல் இன்கமாக எடுத்துட்ருக்கேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. எல்லா விஷயங்களும் வந்து அதில் எனக்கு இப்போ தேவையற்ற பொருள் அந்த 5,000 ரூபாய்க்குலாம் நான் வாங்கி பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேம், இந்த ஸ்கீம் பற்றி டவுட் இருக்குன்னு யாராவது கஸ்டமர் சேர் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் கொடுக்கலாம். கண்டிப்பாக தாராளமாக நம்பர் கொடுக்கலாம். எனக்கு இந்த 1 வருஷத்தில் என்ன அனுபவம் இருக்கோ அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். அதேமாதிரி அந்த நம்பர் கொடுக்கறதுலையும் எனக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் என்ன பயனடைஞ்சதுன்னா அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. வாசுதேவன் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதை கண்டிப்பா செய்வாருங்க. அதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. வணக்கம் சார். வணக்கம். முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் வேலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நமது நிறுவனம் கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் 1,200 ரூபாய் முதலீட்டில் ஆயுள் காலம் முழுவதும் வருமானம் அப்படிங்கிற ஒரு வியாபார திட்டத்தை கொடுத்துருக்குறோம். கடந்த 2 வருஷமா இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. 527 பேர் இந்த திட்டத்தில் இணைஞ்சு நமது நூல் விற்பனையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் வந்து எளிதாக தொழில் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது நமது நிறுவனமே அவர்களுக்கு தொழிலை ஆரம்பிச்சு கொடுக்குது. பணம் இல்லை, உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அவ கடன் உதவியை வழங்கி தொழிலை ஆரம்பித்து கொடுத்து நம்ம பொருளை கொடுத்து அவங்க விற்பனை செய்து அதுக்கப்புறம் அந்த தொகையை நம்ம கொடுத்தா போதும் அப்படிங்கிற புதிய திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். எப்படி சார், இன்வெஸ்ட் பண்ணிட்டே இல்லாம நீங்களே மெட்டீரியல் கொடுத்துட்டுருங்க, வித்துட்டு பணம் கொடுத்தா போதும்ன்றீங்க? ஆமா, அதாவது நமது நிறுவனம் உண்மையிலேயே மக்களுக்காகத்தான் செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதுக்காகவும் பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு மோசடிகளை செய்ததா நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையோட செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது நிறுவனம் நம்மை நம்பி வரும் அந்த பெண்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவர்களால் முதலீடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நமது நிறுவனமே முதலீடு செய்து அவர்களை விற்பனை முகவராக மாற்றி அவர்களுக்கு தேவையான அந்த பொருளை நம்ம கொடுத்து அவங்க வித்துட்டு பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற வாய்ப்பை இந்தியாவிலேயே நமது நிறுவனம் மட்டும்தான் அறிமுகப்படுத்துது.
இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சார்? நேர்மை, உழைக்கணும் அப்படிங்கிற மனநிலை, ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், இந்த மூணும் இருந்தா போதும். அதனால ஒவ்வொரு மனிதனும் வாய்ப்பு கிடைக்காமல் அவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நமது நிறுவனம் வியாபார வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குது. அந்த வியாபாரம் செய்வதற்கு உண்டான பயிற்சி, அதாவது அவங்க எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை, இலவச பயிற்சி அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நமது நிறுவனமே முன்னின்று செய்து கொடுக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம், நமது நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட பொருளை விற்பனை செய்து நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அவங்க கொடுத்துட்டு லாபத்தை அவங்களே வச்சுக்கலாம். அவங்க லாபத்தை வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. லாபம் போக மீதி இருக்கிற பணத்தை மட்டும் அவங்க நமக்கு கொடுத்தா போதும். சேல்ஸுக்கு வாங்கிட்டு போறோம், நாங்கள் விற்க வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு திரும்பி எத்தனை அன்னைக்கே காசு கொடுத்தாருமோ அடுத்த நாள் கொடுத்தா போதும். அதாவது நம்மளுடைய ட்ரஸ்டோட மெம்பரா நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்போம். சரிங்க சார். அப்போ உங்களுக்கு உண்டான நீங்க அட்ரஸ் ப்ரூஃபு அவங்களுடைய ஆதார் மத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு லிமிட், ஒரு 5,000 or 10,000 அப்படின்னு நம்ம லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இதை நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்க. அப்ப நீங்க அதை வித்து கொண்டு வந்து போனா உங்களுக்கு தொழில் செஞ்சு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த மட்டும்தான் நாங்க திங்க் பண்றோம். சரிங்க சார். அதனால உங்களுக்கு வந்து கடன் கொடுத்து அந்த வாய்ப்பை உருவாக்கி நீங்க சம்பாரிச்சு கொடுத்தா போதும். எங்கிட்ட முதலீடு இல்ல சார், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா என்னால அந்த தொழில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம நிறுவனம் வந்து கடன் உதவியில கொடுக்கும். அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 அப்படிங்கறது வந்து பாக்ஸ் கொடுக்கும், அதை வித்து நீங்க கொடுக்கலாம். அப்ப ஏன்னா இது உங்களுக்கான வாய்ப்பு, இது உங்களுக்காக வந்து புதிருந்த நிறுவனம் இருக்கிறப்போ உங்க நிறுவனத்தை நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப நீங்க இந்த 10,000 அப்படிங்கறது வந்து நீங்க முதலா வச்சு அதை 20,000 50,000 100,000 நீங்க நல்லா இருக்கணும். கம்பெனியை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. சரிங்க. அப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு விசுவாசமா கம்பெனியோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். லட்சத்துல வேணாலும் நம்ம கம்பெனி வந்து உங்களுக்கு கடன் கொடுக்கும், நீங்க அதை வச்சு நீங்க வந்து தயாரிச்சு அப்ப அசல கம்பெனி கட்டிருங்க, லாபத்தை நீங்க வச்சுக்கங்க. இந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 1,200 அவங்க ஒரு ஷேருக்கு முதலீடு செய்யும் போது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 1,200 மதிப்புள்ள 2 பாக்ஸ் கூல்கிங் த்ரெட்ஸ் நூல் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த நூலை விற்பனை செய்து அவர்கள் செய்த முதலீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்களது முதலீடு இங்க 0 ஆயிருது. தொடர்ந்து அவர்கள் நம்ம நூலை வியாபாரம் பண்ணா அவங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் அவங்க எந்த வியாபாரமும் பண்ணல, அப்ப அவங்களுக்கு பேசிவ் இன்கம், அந்த இன்கம் நம்ம நிறுவனம் கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் போட்டோம். அதன்படி நமது நிறுவனத்தால் சம்பாதிக்கப்படும் லாபத்துல 97% அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுல வார வாரம் ஒரு இன்கம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுரிங்க அந்த சோசியல் மீடியாவில் வந்து நிறைய கமெண்ட் போடுறாங்க, இது எப்படி சாத்தியம், இவர் வந்து புதுரிங்க ஏமாற்ற போகிறார், இப்படி எல்லாம் வந்து முடியுமா அப்படின்ட்டு. முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையாகவும் உண்மையாகவும் தொழில் செய்து வர்ற லாபத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அவர்களுடைய முதலீட்டின் மூலம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய குழுமத்தில் அவர்களுடைய முதலீடு 13 நிறுவனங்களில் நம்ம வந்து குழு போட்டு அதில் கிடைக்கப்பெறும் லாபத்தை நம்ம வார வாரம் கொடுக்குறோம். ஏன்னா மாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாதான் சிரமம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து வார வாரம் அந்த தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுல வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கோ இல்ல விமர்சனம் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இல்ல அதுக்கும் ரீசன் இருக்கு சார். என்னன்னா, நீங்க லாபம் வந்து மத்த கம்பெனிகள் தரதை விட ரொம்ப அதிகமா தரதா சொல்றீங்க. சோ அதிகமா தரவும் போது ஒருவேளை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கறதுதான் மக்களோட பயமா இருக்கு. 32 ஆண்டுகளாக திருப்பூரில் நாங்க வந்து பொறுத்தவரைக்கும் பல்வேறு தொழிலை செஞ்சு ஒரே அட்ரஸ்ல ஒரே போன் நம்பர்ல நாங்க செயல்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பகத்தன்மை. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து மொபைல் நம்பர் மாத்திட்டாங்க, லேண்ட்லைன் நம்பரை மாத்திட்டாங்க, அந்த அட்ரஸை மாத்திட்டாங்க. ஆனால் எங்கள் நிறுவனம் 32 ஆண்டுகளாக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே விலாசத்துல நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடையாளம். அப்போ உண்மையாகவும் நேர்மையாகவும் தொழில் செய்து அதில் பெறப்படும் லாபத்தில் தான் எங்களுடைய முதலீட்டாளர்களுக்கும் நாங்க வந்து பங்கு கொடுக்கிறோம். 2வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தில் என்னுடைய இந்த குழுமத்தை ஒரு பப்ளிக் லிமிட்டடா மாத்தணும் அப்படிங்கறத என்னுடைய கனவு. அதனால எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்ய வரும் அனைவரையுமே அப்படிங்கிறது நாங்க ஒரு ஷேர் ஹோல்டரா தான் நாங்க கன்சிடர் பண்றோம். அவங்களை வந்து ஒரு முதலீட்டாளர்களாக கன்சிடர் பண்றோம். பெரிய பெரிய நபர்கள் அவங்க வந்து புதுரிக்கும், அதாவது அதிக பணம் கொண்ட தொழிலதிபர்கள் இல்ல வந்து பொதுக்கு அதிகமாக பணம் வச்சுக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களின் ஷேர்களை வாங்கி அவங்களுடைய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்திக்கிறாங்க. அடித்தட்டு மக்களும் பாமர மக்களும் கிராம மக்களும் அந்த ஷேர்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது.
அப்படிப்பட்ட அந்த பாமர மக்களும் வியாபாரம் மூலம் லாபம் பெற வேண்டும், அவர்களுக்காக நான் வியாபாரம் செய்து அந்த லாபத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இன்னைக்கு 13 நிறுவனங்களை நிறுவி பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அந்த தொழிலின் மூலம் பெறப்படும் லாபத்தை வார வாரம் அவர்களுக்கு பிடித்து கொடுக்கிறேன். பிடித்து கொடுக்கறதுல என்ன நமக்கு ஒன்று கஷ்டம் கிடையாது. அதனால முழுமையாக புரிந்து கொண்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதுல முதலீடு செய்யுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒழிய யாரையுமே வந்து போது கண்மூடித்தனமாக முதலீடு செய்தால் உங்களுக்கு நாங்க இவ்வளவு லாபம் தரோம் நாங்க சொல்லவே இல்லை. இதுவரை எவ்வளவு பேர் முதலீடு செஞ்சிருக்காங்க சார் உங்களுக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறது? அந்த 1200 ரூபா திட்டத்துல அப்படிங்கிறது 527 பேர் முதலீடு செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு வார வாரம் நம்ம வந்து அந்த பணம் வங்கியில போயிட்டு இருக்குது. இது இல்லாம ஷேர் ஹோல்டர் ஸ்கீம்ல, அதாவது முதலீடு செய்து அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் வார வாரம் வந்து 1,497,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஒரு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேருடைய மொத்த முதலீடு அப்படிங்கிறது ஒரு 25-30 லட்சம் ரூபா அந்த லெவலுக்கு இருக்கு. அவர்களும் 2 வருஷமா அந்த ஷேர் வந்து தொடர்ந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கத்தார்ல இருந்து அப்படிங்கறது அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கறது நம்ம பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கா சார்? எல்லாத்துக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கு. இது எல்லாத்த விட அப்படிங்கிறது வந்து புது நம்ம கம்பெனியோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எந்த நிறுவனத்திற்கும் வங்கிகளிலோ இல்ல வெளியிடத்திலேயோ எந்த விதமான கடனும் இல்லை. இந்த அசெட் முழுக்க முழுக்க பெய்டப் அசெட். அப்போ வெளியே வந்து வங்கி கடனோ அல்லது வந்து பொறுத்த வரைக்கும் 3rd நபர் கடனோ அப்படிங்கிறது எங்கள் நிறுவனத்துக்கு கிடையாது. எங்களுடைய அனைத்து வியாபாரமும் கேஷ் அண்ட் கேரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய நெட் ஒர்த் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நியர் அபவுட் அப்படிங்கிறது வந்து புது 50 crores நெட் ஒர்த் கம்பெனியில தான் நீங்க வந்து புது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது புது போடுறீங்க. எந்த விதமான கடனும் இல்லாம செயல்படுறோம் அப்படிங்கறத நாங்க பெருமையா அந்த தருணத்துல பகிர்ந்துக்கிறோம். இப்போ பெரிய முதலீடுகள் செஞ்சதா சொல்லீங்க இல்லையா அவங்க கஸ்டமர்ஸ், சோ அவங்கள நாங்க டைரக்டா இன்டர்வியூ பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு உண்டான பெர்மிஷன் நீங்க தருவீங்களா? தாராளமா. அதாவது இதில் முதலீடு செய்து அவர்கள் வந்து புது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், வார வாரம் எப்படி பணம் வருது, அவர்கள் எந்த ஆர்வத்தோடு நம்மோட இணைஞ்சாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, செயல்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தாராளமா வந்து புதிரி பேட்டி எடுத்து அப்படிங்கிறது பப்ளிக் போடலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு தனி மனித வளர்ச்சி என்பது இந்த சமுதாயத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம சமுதாயத்துல வந்து சின்ன சின்ன முதலீடு போட்டு நீங்க தொழில ஜெயிக்க முடியாது என்ற நபர்களை எல்லாம் நமது குழுமத்தில் முதலீடு செய்து அதன் மூலம் பெறப்படும் லாபம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த திட்டத்தையே போட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து 3 லட்சம் ரூபா வச்சிருக்கேன் இல்ல 5 லட்சம் ரூபா வச்சிருக்கிறேன், அந்த பணத்தை வச்சு அவங்க எந்த தோலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் வச்செல்லாம் எந்த தோலுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கும் நமது நிறுவனத்தின் அவர்களுடைய பங்களிப்போடு மேலும் அதை வளர்த்துவதற்காகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தொழிலை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வழி நடத்துவதற்கு உண்டான தலைமை பொறுப்பை ஏற்று நாங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறதுனாலையும் இது சாத்தியமாகிறது. அப்போ மக்களை ஒருங்கிணைத்து மக்களால் இந்த வியாபாரத்தை வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு 2021 நம்ம இந்த அசைன்மெண்ட்டை எடுத்தோம். இது வரைக்கும் அப்படிங்கிறது 6000க்கும் மேற்பட்ட சுய தொழில் செய்யறவங்கள உருவாக்கி இருக்கிறோம். இது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன். 6000 பேர் அப்படிங்கிறது இந்த 3 வருஷத்துல நம்மகிட்ட இயந்திரங்களை வாங்கி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூல் கிங் ஸ்விங் த்ரெட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் அப்படிங்கிறது வந்து உருவாக்கி அப்நார்மல் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். அதுபோல கூல் கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு சென்று மிகப்பெரிய ஒரு சந்தையை நம்ம ஷேர் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களால் வழிநடத்தப்பட்டு மக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்களின் மூலமே விற்பனை செய்யப்பட்டு அவர்களை வழிநடத்தும் பொறுப்பை தான் நமது குழுமம் செஞ்சிட்டு இருக்கு. இதுல எந்த விதமான நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஆடம்பரம் இல்லா தொழில் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம இருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு தொழிலும் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட் இந்த கான்செப்ட்ல தான் அப்படிங்கிறது இருக்கும். 200 கோடி முதலீடு, 300 கோடி முதலீடு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது எந்த விதமான பெரிய முதலீடுலும் நம்ம போய் சிக்கிறதில்ல. அப்போ பல்வேறு தொழில்களை செய்தாலும் அதை வந்து புதுக்கு அந்த வித்தின் லிமிட் ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள நம்ம கால்குலேட்டர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கால்குலேட் பண்ணி சிறு சிறு முதலீடுகளாக பிரித்து கொடுப்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால இது சாத்தியமானது. பெரிய முதலீட்டை போயிட்டு நம்ம வந்து எங்கேயுமே சிக்கல, பெரிய முதலீட்டுக்கு உண்டான பிளானும் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு பாமரனின் பணத்தை கொண்டு வழிநடத்துவதால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் கால்குலேட் பண்ணித்தான் இந்த தொழில் செய்யறோம். சூப்பர் சார்,
இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்னு பேசுறதுனால கேட்கிறேன் சார். இப்போ பங்குதாரர் பங்கு சந்தை இப்படிலாம் சொல்லும் போதே முதலீடு அபாயமானது, ரிஸ்க் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. நம்ம சிஸ்டம்ல இருக்கிறதுல அது முதலீடுக்கு ரிஸ்க் உண்டான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கறத நாங்க வந்து ரொம்ப கால்குலேட்டிவா எடுத்துதான் இந்த தொழில் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரோம். ஓகே சார், பட் எல்லா தொழிலுமே வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கறதும் சொல்ல முடியாது இல்ல சார். ஒரு மந்த் சில தொழில் டல் ஆகலாம், அப்படி இருக்க இடத்துல நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு வாரமுமே ரெகுலரா இன்கம் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, சோ லாஸ் வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணி இன்கம் கொடுப்பீங்க? இப்ப வந்து கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறது நம்மளுடைய வியாபாரங்கள் இருக்கும். குறிப்பாக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரியல் எஸ்டேட் துறையில இருக்கும். அந்த ரியல் எஸ்டேட் துறை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அது இன்டீரியர்ல இருக்கும், அதுல வேரியேஷன்ஸ் இருக்கும். யூபிவிசி கட்டுமான துறையில ஒரு முக்கியமான பொருளா இருக்கக்கூடியது, அதை வந்து நம்ம பண்றோம். டெக்ஸ்டைல் இருக்கிறோம், அதுக்கப்புறம் மெஷின் மேனுபேக்சரிங் அப்படிங்கறதுல நம்ம இருக்கோம். இது இல்லாம அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைனான்சிங் சோர்ஸ்ல அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிற பிசினஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்த விட அப்படிங்கிறது வந்து ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சமுதாய சிந்தனையோடு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 மாசம் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரமும் அதிக லாபத்தை தரக்கூடிய வகையில் வியாபாரங்களை நம்ம வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி வியாபாரங்களை தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு குழுமம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே வியாபாரத்தை வந்து பொதுவாக பல்வேறு பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கறது நீங்க இந்தியாவில பாத்துருக்கலாம். ஆனா நாம் அந்த முதலீடுகளை சிறு சிறு முதலீடுகளாக பிரித்து பல்வேறு தொழில்களின் மூலம் அந்த தொழிலை நம்மை மேம்படுத்துவதால் அந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கம்மியா இருந்தால் இன்னொரு பக்கம் ஜாஸ்தியாகும். அதனால ஆவரேஜ் ரெவென்யூ அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி நாங்க வந்து புதுரி எங்களுடைய தொழில் திட்டங்களை நாங்க வடிவமைச்சிருக்கிறோம். அதனால இதுல வந்து புதுரிக்கும் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 32 ஆண்டுகால அனுபவத்துல நாங்கள் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் வீழ்ச்சியின் வழி என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப கால்குலேட்டிவா லாஸே வராத லெவலுக்கு திட்டங்களை வகுத்து அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ஃபேக்டர் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒவ்வொரு வியாபாரத்தையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே சார். சோ இப்ப இதுல போட இன்வெஸ்ட்மெண்ட், நார்மலா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம ரெகுலரா ஒரு அமௌண்ட் நீங்க கொடுக்குறீங்க, இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல கம்பெனி நல்லா டெவலப் ஆகும்போது? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற திட்டம் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்படிங்கறது நம்ம வடிவமைச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் முதல் 2 ஆண்டுகளுக்கு தான் இது இருக்கும். அடுத்த 2 ஆண்டுகளில் அப்படிங்கிறது நமது குழுமத்தின் வந்து பொறுத்தவரைக்கும் அந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து அப்படிங்கிறது மாற்றி அமைப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே முதல் 2 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்படும் தொகை. அடுத்து அதாவது இது ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்டட் அப்படிங்கறத நாங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது இது ப்ரொஜெக்டட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இதுல இருந்து அப்படிங்கிறது ஒரு 10% ஹைக் வந்து அடுத்த வருஷத்துல இருக்கும். அதாவது 2 வருஷம் கழிச்சு 10% ஹைக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இப்போ ஒருவேளை இவங்க வந்து முதலீடு பண்ணவங்க பணத்தை திரும்ப தரணும்னு நினைச்சா என்ன வழிமுறை இருக்கு, எவ்வளவு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்? அவர்கள் வந்து அந்த முதலீடை வந்து அவங்க திரும்ப பெறணும்னா அவங்க ஷேர் சர்டிபிகேட்டை அவங்க சரண்டர் பண்ணிட்டு ஒரு 30 டேஸ்க்குள்ள அப்படிங்கிறது ப்ராசஸ் முடிப்போம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, அதாவது இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு முதலீட்டாளரிடம் பெறப்பட்ட தொகை எந்த நிறுவனத்தில் நம்ம முதலீடு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த நிறுவனத்தில் இருந்து அப்படிங்கிறது வந்து போருக்கும் அந்த பணத்தை வாங்கி அவர்களுக்கு வந்து பொருள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனத்திலும் அந்த முதலீடு வந்து பகிர்ந்தளிக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் பெறப்பட்டாலும் அது அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தொழிலுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் எந்த தொழில வந்து பொறுத்த வரைக்கும் அது முதலீடாக இருக்கிறதோ அங்கிருந்து அது திருப்பி கொடுக்கப்படும். ஒரு சிலர் அப்படிங்கறது வந்து ஒரு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க. என்ன இப்போ கடந்த ஆண்டு அப்படிங்கறது ஒருத்தர் 5 லாக்ஸ் போட்டிருந்தாரு, அவர் அந்த ஷேர் சர்டிபிகேட்டை அவருடைய நண்பருக்கு மாத்தி கொடுத்துட்டு அப்படிங்கறது அவர் வந்து அந்த பணத்தை அவர்கிட்ட வாங்கிட்டார். சோ நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகும், அப்ப வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கும் போது கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணிட்டு அவங்க பேர்ல நீங்க, ஆமா அவங்க வந்து அதனுடைய டிக்ளரேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய வங்கி கணக்கு வந்து புதுருக்கும் நீக்கப்பட்டு புதிய ஷேர் ஹோல்டரோட வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த தொகை வர வரும்போகும். அப்போ இன்றைய இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து புதுருக்கும் வங்கி கடன் பெற்றோ இல்ல வந்து 3rd நபர் கடன் பெற்றோ தனியார் வங்கிகளில் கடன் பெற்றோ இல்ல பைனான்சியல் கடன் வாங்கி அவங்களுக்கு சிரமப்படாமல்
அந்த முதலீட்டிற்கு உண்டான லாபத்தை வார வாரம் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி சார். நன்றி.